வெல்கம் டு வினோத் சாம் வ்ளாக். இன்னைக்கு நாம பார்க்க போற பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மையக்கோட்டை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் இந்த மையக்கோட்டை. கன்னியாகுமரியிலேருந்து 34 கிலோமீட்டர்லையும் நாகர்கோவில்லேருந்து 15 கிலோமீட்டர்லையும் மார்த்தாண்டத்துலேருந்து 16 கிலோமீட்டர்லையும் தக்கலையிலேருந்து 3 கிலோமீட்டர்லையும் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரன் கோவில் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்தால் நியூரல் இஸ்லாம் காலேஜ் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா லெஃப்டில் இன்னொரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனால் இந்த கோட்டைக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த கோட்டை நம்ம போன வீடியோவில் பார்த்தா மருந்து கோட்டைக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த மருந்து கோட்டை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் நாம கோட்டைக்கு உள்ளே போய் பார்க்கலாம். மைய கோட்டைக்கு வரக்கூடிய வழியிலே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோட்டையோட வாசல் எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோட்டை இருக்கிறதே தெரியாது. தெரிஞ்சாலும் நிறைய பேர் வர்றதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போ இங்கே யார் அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வராங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்காக. மையக்கோட்டையை இங்கிலீஷில் ஃபோர்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மையக்கோட்டைக்கு முதல்ல மயான கோட்டை அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மருகி மருகி அது மையக்கோட்டை அப்படின்னு ஆயிருக்கு. மயானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஷையில் சொல்லணும்னா சுடுகாடு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூரை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னர் பால மார்த்தாண்டவர்ம காலத்தில் ஐரோப்பிய படைத்தளபதியாக இருந்த டினலாய் தலைமையில் தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த கோட்டையை கட்டினாங்க அப்படின்னா போரில் இறந்த வீரர்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சு எரிக்கிறதுக்கு தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. ஒருவேளை போரில் இடையிலேயே வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டைக்கு கொண்டு வந்து இங்கே இருக்க பாறைகள் மேலே போட்டு கழுகுக்கும் பருந்துக்கும் இரையாக்கிடுவாங்களாம். இந்த மையக்கோட்டையோட சுற்று சுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துவாரங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 44 துவாரங்கள் இருக்குது. இந்த துவாரங்கள் எதற்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது எதிரிகளை மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கு தான் இந்த துவாரங்கள் கட்டியிருக்காங்க. அதாவது ஒளிஞ்சிருந்து துப்பாக்கியால் சுடுறதுக்கு தான் இந்த துவாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மையக்கோட்டை கடல் மட்டத்திலேருந்து 350 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோட்டையோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 165 அடி அண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா 95 அடி. இந்த கோட்டையிலேருந்து மருந்து கோட்டை, பத்மநாதபுரம் அரண்மனை இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த கோட்டையோட மேற்புறம் பார்த்தீங்க, சுற்று சுவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கற்களால் கட்டியிருக்கு. அதே மாதிரி அடிப்புறம் வந்து கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு.
இந்த மையக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரணியல் ரயில்வே ஸ்டேஷன். இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட். மையக்கோட்டை மாதிரி இன்னும் நிறைய கோட்டைகள் அண்ட் நிறைய பிளேசஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம சேனல்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.